அடுத்த சாய்வு சித்ரா சீசன் 2 நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் லிங்குசாமி. லிங்குசாமி இயக்கிய திரைப்படங்களின் எண்ணிக்கை குறைவு என்ற போதிலும் தமிழ் சினிமாவில் முக்கியமான இடத்தில் லிங்குசாமி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய வித்தியாசமான படைப்புகள். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே இருக்கின்ற முக்கியமான இயக்குநர்கள் பலரை நெருங்கிய நண்பர்களாக பெற்றிருப்பது இவரது பலம். இவருடைய முதல் தயாரிப்பான பையா திரைப்படம் மறு வெளியீட்டிலே நல்லதொரு வெற்றியை பெற்றிருப்பதால் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கும் லிங்குசாமி பையா திரைப்படம் உருவான விதத்தை பற்றியும் சங்கர், கௌதம் வாசுதேவன் உட்பட பல முக்கியமான இயக்குநர்களோடு தனக்குள்ள நட்பை பற்றியும் தன்னுடைய திரைப்படங்களின் வெற்றியும் தோல்வியும் தனக்கு கற்றுத்தந்த பாடங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மறு வெளியீட்டில் எல்லா இடத்துலையும் பையா மிகப்பெரிய வெற்றியை குவிச்சிட்டு இருக்கு சார். தியேட்டரில் ரசிகர்களோட போய் அந்த படத்தை பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? நம்ம ரிசல்ட் பார்க்க போகல, அந்த என்ஜாய்மெண்ட்டில் நம்மளும் கலந்துட்டோம். நம்மளும் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறதுனால நானே படத்தை இப்போ தான் இன்னும் கூட நல்லா நிம்மதியாக பார்த்தேன். தமிழ் திரைப்படங்களில் பாடல்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. ஆமாம் சார், கேட்டால் பாடல்களை வந்து ரசிகர்கள் ரசிக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஆனால் அதற்கு மாறாக இன்றைக்கும் உங்கள் பையா படத்துடைய பாடலை அப்படி கொண்டாடுறாங்க. பல தியேட்டரில் ஒன்ஸ் மோர்னு கேட்டு திரும்பவும் திரையிடப்பட்டதான் நான் செய்திகள்லாம் கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பாட்டை ரசிகர்கள் விரும்புறது இல்லையா, இல்லை நாம் சரியான இடத்துல அது கொடுக்கலையா? ஒரு சாரி, என்னடா பாட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதை கொஞ்சம் ஒரு பாட்டுன்னு ஆயிடுச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. நம்ம கூட இன்னுமே வந்து வச்சா பழைய ஆள் மாதிரி நடிச்சிருவாங்கள சொல்லிட்டு நம்ம கூட வைப்பேன். இந்த படத்தினுடைய வெளியீட்டை விட்டு படத்தினுடைய கதாநாயகன் நான் கார்த்தி, நாயகி தமன்னா, ரெண்டு பேரையும் சந்திச்சிங்க. ஆமாம், அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்மார்ட்டாக அவர் வந்து கதை சொல்லி முடித்தோடனே எதை பற்றி யோசிக்காமல் அவரோட சொன்னார், சார் நான் கொஞ்சம் ஸ்டைலான ஒரு கதை உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன்னு சொன்னார். ரெண்டு மாதிரி ஒன்று எதிர்பார்த்து சொன்னோன்னே நான் அவருக்காகவே அந்த கதையை மாற்றினேன். பையா 2 உருவாகுமா? சார், பையா 2 ஆல்ரெடி ஒரு கதை எழுதணும். இப்போ சேம் அந்த ஜெனூனாக நான் கார்த்தியை நான் பார்க்குறேன். ஏன்னா கதை கேட்குற இதில் கார்த்தி வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க சார். இப்போ முழு திரைப்படத்தையும் மீண்டும் ஒரு முறை பார்த்தீங்கன்னு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ பையா திரைப்படத்தில் உங்களை மிகவும் கவர்ந்த காட்சின்னா எதை சொல்கிறீங்க? என்னடா சொல்கிறேன், இல்லை பெங்களூர்லேருந்து பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன், அது கூட எனக்கு தூரமாக தெரில. அவள் வீட்டில் விட்டுட்டு இப்போ தான் கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன், ரொம்ப தூரமாக தெரியுப்பியா? இந்த படத்தினுடைய முதல் வெளியீட்டின் போது பையா படத்தை பார்த்த அனுபவம் நினைவில் இருக்கா? அப்படி நான் வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்கிற ரிசல்ட் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய படத்தோட ரிசல்ட்டுங்கிற மாதிரி பேசினேன். ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஜனங்க வந்து எல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா சூப்பர் ரிப்போர்ட் நானாக அழுத்தி சொல்கிறது. அப்போ படம் பார்த்துட்டு கார்த்தி என்ன சொன்னார்? பயங்கர சந்தோஷம் அவருக்கு. அவரை வந்து ஒரு பருத்திவீரன்லேருந்து ஒரு மாற்றி விட்ட ஒரு படம், அவரோட ரூட்டையே வேறு மாதிரி ஆக்கிடுச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு இருக்கும். திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் நமக்கு கற்றுத்தர்ற பாடத்தை விட தோல்விகள் தான் நிறைய பாடத்தை கற்றுத்தரும். அப்படி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த படங்கள் அப்படின்னு எதை எதெல்லாம் சொல்லுங்கள்? ஜி பண்ணும்போது இன்றைக்கி மாபெரும் ஹீரோ. நான் பர்சனலாக சொல்கிறேன், அஜித் சாருக்கு அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அப்போ விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை? என் படத்தில் மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் அவர் படம் நடிக்கிறதுலே விருப்பம் இல்லை. ஓ, அவருக்கு கார் ரேஸ் தான். ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் ரசிகர் ஒருத்தர் ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருந்தார் சார். ஒரு படத்தினுடைய வெளியீட்டுக்கு முன்னால் எடிட்டிங்கில் எத்தனை முறை அந்த டைரக்டர் அந்த படத்தை பார்க்குறாரு, அப்படி இருந்தால் அந்த தவறெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? ஒரு தடவை பார்க்குற வரைக்கும் தான் நம்ம படம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லவ் வந்துடும். இந்த சீனை தூக்கணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா கோவப்பட்டு வந்து இனி முதல்ல வெளியில் போகும். இல்லை, சில படங்களை பார்க்கும்போது நீங்களே தூங்குவீங்கன்னு சொன்னீங்க சார். வாரியர் திரைப்படத்தை பார்க்கும்போது தூக்கம் வந்துதான்? ஒவ்வொரு படமும் முடிஞ்சது பிறகு சார் லேட்டாக ஏதாவது காரண காரியம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் சொன்னது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் வந்த உங்களுடைய திரை வாழ்க்கையில் உங்களுடைய படங்களை பார்த்துட்டு மிகச்சரியாக இந்த படம் நல்லாயிருக்கு, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்ன நண்பர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க? நம்மளுடைய என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எல்லா அசிஸ்டன்ஸும், வெளியில் போன அசிஸ்டன்ஸு, வெளியில் வந்து படம் பார்க்குறாரு பாலா சித்திவேல், சசி சார். பாலா சித்திவேல் கதை பண்ணும்போதே சொல்லிடுவார் இது வேலைக்காக ஆகாது. அப்படியா? 100% அந்த மாதிரி ஆள்லாம் பாதுகாத்து வைக்கணும்.
உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குருமார்கள் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேரை சொல்லியிருக்கீங்க சார். ஒரு பக்கம் பாலச்சந்தர், இன்னொரு பக்கம் பாரதி ராஜா, இன்னொரு பக்கம் பாக்யராஜ், மணிரத்னம். மணிரத்னம் இவங்கள்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எல்லா டைப்பாக படம் பார்ப்போம். பூவே பிக்சராகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான படங்கள் பாலச்சந்தர் படம் இருக்குது. ஆனால் ஊரில் இருந்தப்போ அது என்னமோ தெரியல சார், பெரிய மயக்கம்னா யார் மேலேனா கிரேஸ்னா பாக்யராஜ் சார் மேலே. ஒரு பக்கம் பாரதி ராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம் எல்லாரையும் பார்த்து. ஆமாம், அவங்களோட பழகிய அந்த தருணங்களை பற்றி சொல்லுங்கள் சார். மணி சார்லாம் சமீபத்தில் வந்து வாட்லிங்கு சொல்லிட்டு அவருக்கு என் பேரை கூப்பிட்றது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வந்து அவ்வளோ பெரிய கனவு அவர், அவர் மேலேலாம் பெரிய ட்ரீமான ஒருத்தர். அவரோட கனெக்ட் ஆகி இப்போ வந்து நான் கௌதம் சங்கர் சார். உங்களுக்கும் சங்கருக்கும் இடையே இப்படி ஒரு நெருக்கம் எங்கே பிறந்தது? நான் 92 சென்னைக்கு வந்தேன், 93 ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போது டோட்டலாக அவர் மேலே அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது. காதலன் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது அவர்கிட்ட சேரணும்னு நினப்பு இருக்குது. அவருடைய படங்கள் எல்லாம் விமர்சிச்சிருக்கீங்களா சங்கர்கிட்ட? மோர் சென்சிட்டிவ் சார். அவர் வந்து 360 யோசிப்பார் ஒன்றுனே. அவருக்கு தெரியாதுன்னு எதுவும் கிடையாது சார். உங்களுடைய இன்னொரு முக்கியமான நண்பர் கௌதம் வாசுதேவனா, அவரோட உங்களுடைய நட்பு எங்கே தொடங்கி? எல்லாம் இந்த ஆரம்பத்துலேருந்தே நல்லா நட்பு தான். விண்ணத்தாண்டவர் மாதிரி நான் கேட்பேன், எழுதுவீங்களா சொல்லுவீங்களா, நான் ரொம்ப பிடிச்ச விஷயத்தையெல்லாம் கேட்பேன் நான் அவங்ககிட்ட. என்னங்க நீங்களும் டைரக்டர் தான் கேட்குறீங்க, ஐயோ கேட்காம என்னையா நம்ம கற்றுக்கணும்ல. உங்களுடைய திரைப்படத்தில் முதல் படத்தில் உங்களுக்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகனான மம்முட்டிக்கும் ஒரு உரசல் ஏற்பட்டது. அது மாதிரி அதுக்கு பின்னால் ஏதாவது சம்பவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்காங்க உங்களுக்கு? அப்போ மம்முட்டி சாரை பொறுத்த வரைக்கும் என்ன, அவர் சொல்கிறத நான் கேட்டுக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அதனால் வந்து அவர் சில விஷயங்களை சொல்லும்போது நானே வந்து ரகசியமாக அவர்கிட்ட வந்து நிறைய எடுத்துருக்கேன். அதனால் அவருடைய கோவம்லாம் அந்த நிமிஷத்துக்கு போவோம், நம்மலாம் ஒன்றுமே இல்லை அவர். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தள்ளின படம் அப்படின்னு உத்தமவில்லன் படத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக நான் குறை சொல்கிறதுக்கா சொல்ல, நிஜம் அதுதான். அதுக்காக ஒரு படம் பண்ணித்தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ரொம்ப மரியாதையோடு அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்காக நான் அடிக்கடி போய் கேட்பேன். சமயத்தில் கூட போய் கேட்டோம், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு.